இந்த ஏவா வேலு இருக்காருல, ஏவா வேலு, அந்த வேலு வந்து ஒரு பைத்தியம். அந்த பைத்தியம் சொல்றதை கேட்டுட்டுலாம் யாரும் வந்து நினைக்க வேண்டாம். பாஜக வந்து தப்ப வந்து தட்டி கேக்குறாங்க, அதனால பாஜக எதிரின்னு சொல்றாங்க. அடிக்கிற கொள்ளையெல்லாம் கண்டுபிடிச்சு காட்டுறது அண்ணாமலை அவர்கள், பாஜக தலைவர் அவர்கள் தான். அதனால எதிரியை கண்டா அவங்களுக்கு பயம் இருக்கதான் செய்யும். இப்ப இந்த திமுகவுல வந்து கள்ளச்சாரயம் இவங்களே வந்து காய்ச்சுவாங்களாம், கடைசியில வந்து கள்ளச்சாரயம்னு சொல்லுவாங்களாம். திமுக செய்யக்கூடிய ஊழல் இந்த விஷயங்களை வந்து அண்ணாமலை தான் எடுத்து சொல்றாரு. கல்வராயன் மலையில வந்து காய்ச்சுறாங்க, எத்தனை வருஷமா கடந்த 10 வருஷமா காய்ச்சிருக்காங்க, யாரும் வந்து பாக்கல. ஒரு திமுக உடைய அமைச்சரே பிஜேபி தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அண்ணாமலை வந்து அவருடைய செயல்பாடு இருக்கு. அவங்க செய்யற எல்லா ஊழல்களையும் வெளி உலகத்துக்கு வந்து சாதாரண கடைக்கோடி மக்களுக்கு வரையும் புரிய வைக்கிறதுக்கு யாரு அப்படின்னாக்கா அண்ணாமலை மட்டும்தான். அவர் ஏற்கனவே ஏடிஎம் கிரெட் கட்சி மாறினவர் தானே, அவர் எப்படி வேணாலும் பேசுவார், அவர் பைத்தியம் தானே. திமுகவோட தவறுகளை சுட்டி காட்டுற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் பொறுத்தவரை பாரதிய ஜனதா மட்டும்தான். அவர் கேட்கிற கேள்வி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துது, அதனாலதான் இவங்க வந்து பிஜேபி வந்து தங்களுக்கு எதிர்க்க முடியாது. கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருது, அதே வந்து காய்ச்சறவனுக்கு வருமானம் வருது. எம்எல்ஏ வந்து துணிஞ்சு நெல்லு செய்யுங்கிறான். காஷ்மீர் எல்லையில வந்து நம்ம இந்தியாவை காத்துக்கிட்டு இருக்க ஒருத்தருக்கு 2 லட்சம் 3 லட்சம் அளிப்பாங்க, ஆனா கள்ளச்சாரம் குடிச்சிட்டு சாவரனுக்கு 10 லட்சமும். ஜனங்க வாயில என்ன விரல வச்சுக்கிட்டு இருக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு? இப்ப எல்லாம் ஜனங்க முத மாதிரி இல்ல. திமுகவுக்கு எதிரி வந்து அதிமுக கிடையாது, பாஜக தான் அப்படின்னு அமைச்சர் ஏவா வேலு வந்து சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அப்ப இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியா இருந்து மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாஜக வந்து தப்பை வந்து தட்டி கேட்குறாங்க, அதனால பாஜக எதிரின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பாஜக வந்து எதிரி கிடையாது, நாங்கள் எல்லாம் தப்பை தட்டி கேட்குறது அது எங்களுடைய வேலை, அதனால நாங்கள் தட்டி கேட்குறோம். இதுக்கு வந்து உறுதுணையாக யார் இருக்காங்கனாக்கா ஆலமரமாக நிற்கிறது அண்ணாமலை நிற்கிறாரு. அண்ணாமலை அண்ணா என்ன சொல்கிறாரோ அதை வந்து நாங்கள் செய்கிறோம். அவர் ஆலமரமாக நிற்கிறாங்க, நாங்கள் விழுதாக நிற்கிறோம். இதனால் வந்து நாங்கள் வந்து பிஜேபி எதிரின்னு நினைக்கிறாங்க, ஆனால் நாங்கள் எதிரியே கிடையாது. நாங்கள் வந்து தப்பை தட்டி கேட்குறோம், அதனால் வந்து எங்களை எதிரியாக பார்க்குறாங்க. இந்த இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தேர் வந்து அச்சு முறிஞ்சு நின்று போச்சு, அடுத்து தேர் வடம் கயிறு பிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த திமுகவில் வந்து கள்ளச்சாரயம், அதாவது யார் காய்ச்சறானாக்கா நல்லவங்க காய்ச்சினா அது வந்து நல்ல சாரயம் ஆகாது, அது கள்ளச்சாரயம். இவங்களே வந்து காய்ச்சுவாங்களாம், கடைசியில் வந்து கள்ளச்சாரயம்னு சொல்லுவாங்களாம். கல்வராயன் மலையில் வந்து காய்ச்சிறாங்க, எத்தனை வருஷமாக கடந்த 10 வருஷமாக காய்ச்சிருக்காங்க, யாரும் வந்து பார்க்கல, பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து போலீஸ்காரங்களும் பார்த்துருக்காங்க, எம்எல்ஏ உள்பட ரெண்டு பேரும் பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, கள்ளச்சாரயம் கள்ளச்சாரயங்கிறாங்க. ஆனால் காய்ச்சினதுக்கு பூரா திமுக ஆட்சியில் காய்ச்சினாங்க. அதை பாருங்கள், அந்த ஆள் பேர் என்ன? கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டின்னு என்ன? அதுக்கு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டின்னா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு பாருங்கள், திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினோட படம் இருக்குது. படத்தை முன்னாடி ஒட்டி வச்சுக்கிட்டு பின்னாடி வந்து என்ன பண்ணுறாங்க, கள்ளச்சாரம் காய்ச்சுறாங்க. இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாங்க. நீட் தேர்வுனால ஒரு பொண்ணு இறந்து போச்சு. அப்போ வந்து நீட் தேர்வை ரத்து பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து கள்ளச்சாரயத்தினால இப்போ வரைக்கும் 59 பேர் இறந்துருக்காங்க, இன்னும் வந்து 70 பேர் வந்து உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க, உழைக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இப்போ கள்ளச்சாரயத்தை தடை செய்யணும்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க, இதை உடனே உங்களால் அமுல்படுத்த முடியுமா, தடை செய்ய முடியுமா? முடியாது. ஏன், என்ன காரணம்னு கேட்டாக்க இதில் வந்து வருமானம் வருது. யாருக்கு வருமானம் வருது? இதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருது, அதே வந்து காய்ச்சறவனுக்கு வருமானம் வருது, எம்எல்ஏ வந்து துணிஞ்சு நெல்லு செய்யுங்கிறான், அடுத்து போலீஸ்காரவங்களுக்கு வருமானம் வருது, மக்களுக்கு வருமானம் வரல. மக்களுக்கு என்னாவது, நீ செத்து போனால் 10 லட்சங்கிறான் என்ன? அப்போ என்ன பண்ணுவாங்க, கள்ளச்சாரயத்தை கொடுத்துட்டு செத்து போகிறவங்க 10 லட்சம். இதே பார்த்தீங்கன்னா தீவிரவாத, அதாவது காஷ்மீரில் எல்லையில் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, யார், இராணுவ வீரர், அவங்க செத்து போச்சுன்னா 2 லட்சம் 3 லட்சம் இப்படி கொடுக்குறாங்க. என்ன அது எதுக்கு? காஷ்மீர் எல்லையில் வந்து நம்ம இந்தியாவை காத்துக்கிட்டு இருக்க ஒருத்தருக்கு 2 லட்சம் 3 லட்சம் அளிப்பாங்க, ஆனால் கள்ளச்சாரம் குடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு 10 லட்சமும். இது எவன் விட்டு போனோம், எவன் அப்பன் விட்டு போனோம்? அவருடைய நிதியிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்களா என்ன? அந்த மாதிரி எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். இது நிதி எதுக்கு கொடுக்குறாங்க? ஜனங்களுக்காக, இந்த பேரிடர் நிதிக்காக ஒதுக்கப்பட்டது, அதில் வந்து அவர் கொடுப்பாராம். ஜனங்க வாயில் என்ன விரலாக வச்சுக்கிட்டு இருக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு? இப்போல்லாம் ஜனங்க முத மாதிரி இல்லை, ஜனங்க வந்து ரொம்ப கொந்தளிப்பாக இருக்காங்க.
இந்த ஆட்சியை மாத்தினாதான், அடுத்த ஆட்சி வந்தாதான் இது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இதே போல இந்த ஏவா வேலு இருக்கார்ல, ஏவா வேலு பேர் என்ன, ஏவா வேலு, அந்த வேலு வந்து ஒரு பைத்தியம். அந்த பைத்தியம் சொல்றதை கேட்டுக்கலாம், யாரும் வந்து நினைக்க வேண்டாம். திமுகவுக்கு வந்து எதிரி வந்து அதிமுக கிடையாது, பாஜக தான் சொல்லியிருக்கு. அவர் சொன்னது உண்மைதான். ஏன்னா அடிக்கிற கொள்ளையெல்லாம் கண்டுபிடிச்சி காட்டுறது அண்ணாமலை அவர்கள், பாஜக தலைவர் அவர்கள் தான். அதனால் எதிரியை கண்டா அவங்களுக்கு பயம் இருக்க தான் செய்யும். அவங்க கூட்டாளி, அதனால் அவங்க எதிரி இல்லைன்னு சொல்லியிருக்கிறது உண்மைதான். அண்ணாமலையுடைய செயல்பாடை பற்றி அவர் அப்படி சொல்லார் நினைக்கிறேன். இப்போது அதிமுக வந்து இன்னும் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு இன்னும் எடப்பாடி இன்னும் எதுவும் அறிவிக்காத போது அண்ணாமலை வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் படக்க ப்ரெஸ் மீட்டு இதெல்லாம் வந்து தெளிவாக வந்து மக்கள் விஷயங்கள் எடுத்துகிட்டு கொண்டு போகிறாரு. அதனால் வந்து ஒரு திமுகவுடைய அமைச்சரே பிஜேபி தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அண்ணாமலை வந்து அவருடைய செயல்பாடு இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். அண்ணாமலையுடைய செயல்பாடு வந்து நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நான் என்னுடைய பார்வை இருக்குது. திமுக செய்யக்கூடிய ஊழல் இந்த விஷயங்களை வந்து அண்ணாமலை தான் எடுத்து சொல்கிறாரு. அவருடைய ஃபைல்ஸு ஊழல் பட்டியலெலாம் முதல் கட்டம் ரெண்டாவது கட்டம் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தடுத்து அவங்களுடைய பண்ணக்கூடிய ஊழல் விஷயங்கள் எல்லாம் ஆதாரப்பூர்வமாக எடுத்து வெளியில் கொண்டு வராரு. அதனால் வந்து ஒரு முறையான எதிர்கட்சி அதிமுக செயல்படலை, அதனால் பாஜக அண்ணாமலை செயல்படுறாரு, அதனால் கூட நினைக்கலாம். இப்போ நடந்து முடிந்த அந்த கள்ளச்சாராய விஷயத்தில் கூட ரொம்ப விக்ரஸாக வந்து அண்ணாமலை செயல்படுறாரு. இது மட்டும் இல்லை, நடந்த தேர்தலில் கூட வாக்கு வங்கி வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாஜகவுக்கு. அதனால் வந்து அதிமுக வந்து ஒரு தேய்பிரையில் இருக்குது, பாஜக வளர்பிரையில் இருக்குது அப்படின்னு கூட ஏவா வேலு மனசில் பட்டிருக்கும். அல்லது ஒருவேளை அவரு கூட பிஜேபியுடைய ஒரு பிடி மாணம் கூட தெரியல. அவர் ஏற்கனவே ஏடிஎம்கேட்டு கட்சி மாறினவர் தானே, அவர் எப்படி வேணாலும் பேசுவார், அவர் பைத்தியம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வந்து டிஎம்கேயில் வந்து ஏவா வேலு என்ன சொல்லியிருக்காருனாக்க, டிஎம்கேவுக்கு எதிர்கட்சி யார் அப்படின்னாக்கா அதிமுக கிடையாது, பிஜேபி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது 100% உண்மை அதுதான். ஏன் அப்படின்னாக்கா இவங்க செய்கிற எல்லா ஊழல்களையும் வெளி உலகத்துக்கு வந்து சாதாரண கடைக்கோடி மக்களுக்கு வரையும் புரிய வைக்கிறதுக்கு யார் அப்படின்னாக்கா அண்ணாமலை மட்டும்தான். இவங்களை ஏற்று கேள்வி கேட்குற ஒரே ஆள் யார் அப்படின்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அண்ணாமலைன்றவர் தான். அவர் கேட்குற கேள்வி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துது. அதனால தான் இவங்க வந்து பிஜேபியை வந்து தங்களுக்கு எதிர்கட்சி மாதிரின்னு இவங்க சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையாது. பிஜேபிக்கு வந்து ரெண்டு கட்சியுமே ஒன்று தான், டிஎம்கேவும் சரி அதிமுகவும் சரி ஏடிஎம்கேவும் இது டிஎம்கேவும் சரி, ரெண்டுக்குமே வந்து எது ஆப்போசிட் எதிர்கட்சி யார் அப்படின்னாக்கா பிஜேபி தான். ஒன்றும் டிஎம்கேவுக்கு மட்டும் எதிர்கட்சி கிடையாது. உண்மைதான், அது வந்து திமுகவோட எதிர்கட்சி வந்து அதிமுகங்கிறது உடஞ்சி போயிடுச்சு. இப்போ அது அதிமுக மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அது இல்லாமல் போயிடுச்சு. அவங்க வந்து தனித்தனியாக பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அது அரசு என்னென்ன திட்டங்கள் செய்து செய்யலை அதோடய தவறுகளை சுட்டி காட்டுற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் பொறுத்தவரை பாரதிய ஜனதா மட்டும்தான். அது தைரியமாக எடுத்து பேசக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு தலைவர் அப்படின்னா பிஜேபியோட தலைவர் மட்டும்தான் பேசுகிறாரு. அதனால் அது உண்மைதான். அது ஏற்கனவே அவர் துரைமுருகன் வந்து திமுகவை சேர்ந்த அமைச்சர் துரைமுருகன் வந்து பிசாசு போல வளர்ந்து கொண்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சின்னு சொன்னார். அவரால் பாரதிய ஜனதா கட்சி வந்து வளர்ச்சியை அவங்களால் தாங்க முடியாமல் தான் அது வாயில் என்ன வருதோ அதெல்லாம் சொன்னாங்க. அதனால் அப்போ இருந்தே அவங்களுக்கு பயம் ஆரம்பமாயிருச்சு. அதை தான் இப்போ அவங்க சொல்கிறாங்க, அது உண்மை தான். திமுகவோட தவறுகளை சுட்டி காட்டுற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அது உண்மையும் தான். திமுக வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக வந்து அது வந்து ஒரு அராஜக அரசியல் கட்சி. மக்களை வந்து சாராய டாஸ்மார்க்கு சாராய கள்ளச்சாராயம் அப்படின்னு போத வஸ்துகளாகவே மக்களை எப்போவுமே முட்டாளாகவே அடிமையாகவே வச்சுருக்கணும், சொந்தமாக சிந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுல முழு மூச்சாக செயல்பட்டு இருக்குது திமுக.